திருவள்ளுவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கோம். இது வந்து குறிஞ்சிப்பாடில் இருக்குது. இங்கே வந்து சமத்துவ பொங்கல் 25வது வருஷம் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியே வந்து 25 இயர்ஸ் ஆகுது. இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டாஃபு ஃபேக்கல்ட்டிஸ் பிரின்ஸிபல் எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே வந்து இந்த சமத்துவ பொங்கல் வந்து நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம். இது வந்து எங்களுக்கு சில்வர் ஜூப்ளி. கொரோனா டைம் மட்டும் தான் நாங்கள் ஒரு டைம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். மற்ற எல்லா டைம்லேயும் ரொம்ப சிறப்பாக வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து இப்போ சமத்துவ பொங்கல் எப்படிலாம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செலிப்ரேட் பண்ணுறாங்க வாங்க பார்க்கலாம். பிரின்சிபல் சார்கிட்ட முதல்வர் கிட்ட நம்ம பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து எங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசுவோம். திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குறிஞ்சிப்பாடி 25 வருடங்காலங்களாக நமது கல்லூரியில் பாரம்பரியமான சமத்துவ பொங்கல் திருவிழா அனைத்து மாணவர்களும் அனைத்து துறை சார்ந்த மாணவர்கள் பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் மேனேஜ்மெண்ட் சார்பாக அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்கள் செக்ரட்டரி சேர்மன் ஐயா அவர்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம தமிழ்நாட்டின் தமிழ் மக்களுடைய பாரம்பரியமான முக்கியமான ஒரு திருவிழாவாக இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடி வருகின்றோம். நம்ம மாணவ சமுதாயத்திற்கு எதிர்வரும் தலைமுறைக்கும் இந்த பொங்கல் திருநாளின் மகத்துவத்தையும் சிறப்பையும் மாண்பையும் தெரிவிக்கும் பொருட்டு சமத்துவ பொங்கல் கல்லூரி வளாகத்தில் ஆரம்பமாகி இன்று 7A செயல்பட்டு வருகின்றது. இன்று இந்த இக்கல்லூரியில் 12 துறை மாணவர்கள் இருக்கின்றார்கள். 12 துறை மாணவர்களும் அவர்கள் துறை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களோடு இந்த பொங்கலினை இனிமையாக செய்து வருகின்றனர். பலவிதமான வண்ண கோலங்கள் இட்டு அனைத்து துறை சார்ந்த மாணவர்கள் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் இந்த இனிய நன்னாளில் செங்கரும்பை முன்னிறுத்தி இங்கு சூரிய பகவானை வழிபட்டு பொங்கல் கொதித்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் பொங்கலாகிவிடும். அனைத்து மாணவர்களும் எஸ்பெஷலி தமிழ் டிபார்ட்மெண்ட் மாணவர்கள் பொங்கல் பாட்டு பாடி அவர்கள் ஆரம்பித்து வைத்தனர். இந்த விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே மற்றும் ஆசிரியர்களே மற்றும் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுடைய கல்லூரியில் 25வது ஆண்டு விழாவை முன்னிட்டும் இந்த கல்லூரியின் 25வது பொங்கல் வைக்கும் விழாவும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவுக்கு மாணவர்கள் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஜெயகணபதி எஜுகேஷன் டச்சினுடைய சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 25 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக அந்த சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே கொரோனாவுக்கு பிறகு அங்கெங்கும் தமிழுடைய திருநாளாக இருக்கக்கூடியது பொங்கல் திருவிழா. உழைக்கும் மக்களினுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு நன்னாளாக இருக்கக்கூடியது பொங்கல் திருவிழா. அப்பேற்பட்ட பொங்கல் திருவிழா பல்வேறு நிறுவனங்களில் கொண்டாடி கொண்டு இருந்தாலும் தற்போது நம் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று இருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே
இந்த சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்திருக்கின்ற நிர்வாக குழு தலைவர், நிர்வாக குழு பொருளாளர் மற்றும் நம் கல்லூரி முதல்வர்கள், அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த இணைய நேரத்தில் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முக்கிய காரணம், இந்த விழா கொண்டாடுவதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு வரக்கூடிய சமுதாயத்தினுடைய வளரக்கூடிய மக்களுக்கு காலம் இந்த கணினி உலகத்தில் தமிழுடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் சிறப்புகளையும் ஒரு தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற வகையில் அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம முன்னோர்கள் தொன்று தொட்டு நடத்தி கொண்டிருக்கிற இந்த பண்பாட்டு மிக்க பாரம்பரிய அந்த விழாவை மறக்கக்கூடாது, மென்மேலும் சிறப்பாக கொண்டாட வேண்டும். இந்த வயலில் நம்மளுக்கெல்லாம் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவானை நன்றி கடன் பட்டிருக்கும் வகையிலே நம்ம பொங்கல் விழா கொண்டாடுகின்றோம். நம்முடைய ஓர் அறிவு முதற்கொண்டு ஐந்து அறிவு வரை இருக்கக்கூடிய விலங்குகள் உயிரினங்களுடைய நமக்கு பல்வேறு வகையில் நமக்கு ஒரு அன்பாகவும் உழைப்பையும் கொடுத்திருக்கிறது. நம்ம தமிழர்கள் அதன் மூலமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த விலங்குகளுக்கும் நம்முடைய ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடிய காளைகள் இருக்கக்கூடிய அந்த பசுமாடுகளுக்கும் நம்ம சிறப்பு செய்யக்கூடிய தமிழர் திருநாளாக ஜல்லிக்கட்டு இருக்கிறது. இது தொன்று தொட்டு ஒரு நான்கு நாள்கள் நம்முடைய தமிழுடைய பாரம்பரிய விளையாட்டாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு துறையாக எங்களுடைய முதல்வர்கள் சொன்னாங்க, 12 துறைகள் முதுகலை மற்றும் இளங்கலை மாணவர்கள் சீரும் சிறப்புமாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருப்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த வாய்ப்பெடுத்து முக்கிய நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது வந்து நம்ம தமிழ் டிபார்ட்மெண்ட்டு அவங்களோட கோலம் எப்படி இருக்குது, பொங்கல் எப்படி வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும். இப்போ வந்து நம்ம சமத்துவ பொங்கல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். பொங்கல்னாலே தமிழ் துறை வந்து ரொம்பவே அருமையாக செய்வாங்க. தமிழுக்கு பேர் போனது பொங்கல் அப்படின்னு சொல்லலாம், பொங்கல் விழா அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டே வந்து தமிழ் துறையிலேருந்து ஆரம்பிக்கலாம். அவங்க போட்ட கோலத்தை பார்த்தா ரொம்பவே அழகாக பேசுறதோட அவங்க கோலம் தான் அழகாக இருக்குது. இப்போ வந்து பேந்தரசு மேம் எங்களோட ரொம்ப ரொம்ப செல்ல மேம், அவங்க சூப்பராக நடத்துவாங்க. அவங்கள வந்து இப்போ பார்ப்போம், அவங்ககிட்ட பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தைத்திருநாளில் எங்களுடைய கல்லூரி மாணவர்கள் மிக அருமையாக இந்த பொங்கலினை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தைத்திருநாள் என்பது உழவர்களுடைய ஒரு பெருநாளாக இருக்கின்றது. உழவர்கள் தான் இந்த உலகத்திற்கே முதன்மையான உணவை நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள். ஒரு மனிதனுக்கு, உயிர்களுக்கு, விலங்குகளுக்கு, அனைவருக்குமே முதன்மையானது உணவு தான். அந்த உணவை தரக்கூடிய உழவனுக்கான ஒரு திருநாளாக இந்த தைத்திருநாள் கொண்டாடப்படுகின்றது. முதல் உணவாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அரிசியை, நெல்லை எடுத்து அரிசியாக்கி அதை பொங்கல் வைத்து இறைவனுக்கு படைக்கக்கூடிய, நாம் இறைவனாக முதலில் வழிபடக்கூடியது இயற்கையை தான். அந்த இயற்கையில் முதலில் சூரியனை தான் நாம் வழிபடுகின்றோம். அந்த சூரியனுக்கு வணக்கம் செலுத்தும் விதமாக அந்த புது நெல்லை எடுத்து அரிசியாக்கி பொங்கலாக்கி அதை சூரியனுக்கு படைத்து நாம் அனைவரும் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்து மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமான ஒரு நிறைவான ஒரு பகுதி தான் இந்த பொங்கல் விழா என்பது. ஆகையால் இந்த பொங்கல் விழாவினை மிக சிறப்பாக நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும். பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொங்கல் விழாவினை எப்பொழுதும் நாம் மறவாமல் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கே அழகா இருக்காங்க. ஒற்றுமையை இதுலேயே அவங்க காமிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து எங்களோட செல்ல, ரொம்பவே தமிழ் டிபார்ட்மெண்ட்னாலே செல்ல மேம்ஸ் தான் எங்கள் எல்லாருக்குமே, எல்லா மேம்ஸ்க்குமே எல்லாருமே பேசுங்க. இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாடும் நன்னாளிலே கல்லூரியின் சார்பாக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். 2 காலமாக கொரோனா காலகட்டத்தில் சமத்துவ பொங்கல் கொண்டாட முடியாமல் போயிடுச்சு. அதனால் இந்த சமத்துவ பொங்கல் இன்று மிக அழகாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மாணவ செல்வங்களும் மாணவி செல்வங்களும் மிக அழகாக ஒன்று கூடி கோலமிட்டு கரும்புகள் நட்டு பானையிலே புத்தரிசியை இட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு மிக அழகாக பொங்கல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொங்கல் பொங்குவது போல மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நல்ல பண்போடும் நல்ல ஒழுக்கத்தோடும் இந்த சமத்துவ பொங்கல் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் என்று நினைக்கின்றேன். பொங்கலோ பொங்கல் சமத்துவ பொங்கல், பொங்கலோ பொங்கல் சமத்துவ பொங்கல், பொங்கலோ பொங்கல் சமத்துவ பொங்கல். வாழ்க வளமுடன்.
அருமையாக தமிழோட பெருமை பொங்கலோட பெருமையை பற்றி பேசிட்டாங்க. அடுத்தது வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட் மைக்ரோபயாலஜி நுண்ணுயிர் துறை. ஸோ வந்து கோலமே வந்து பொங்கலை மட்டுமே மையமாக கொண்டு போட்டிருக்காங்க, ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. சூரியன் பொங்கல் என்னென்னலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா எல்லாத்தையுமே வந்து கோலத்திலே வந்து காட்டிட்டாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி மேம் ஸ்டாஃப் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசலாம் வாங்க. திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 25வது ஆண்டு பொங்கல் விழா வந்துவிட்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சரி, எங்களோட மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்ல பிஜி யூஜி ரெண்டு பேருமே சீனியர் ஜூனியர் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த பொங்கல் திருவிழாவை நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாருக்கிட்டையுமே உங்களோட அவங்களோட விஷ் பண்ணுவாங்க. நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். இதான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணது, நான் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. என்ன படிக்கிறீங்க? செகண்ட் இயர் யூஜியா பிஜி யூஜி. ஓகே, என்ன தெரியும் இங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு கிராண்டா இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வந்து சமூக கொண்டாடி இருக்கீங்களா? இது ஃபர்ஸ்ட் டைம் தான். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நடந்துட்டு இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா ஜாலியா ஜாலியா போயிட்டு இருக்கு, ஜாலியா போய் என்ஜாய்மெண்ட் ஆயிருக்கு. பொங்கல்லாம் வச்சுட்டீங்களா? எல்லாம் வச்சாச்சு. மேரேஜ் இப்போ நுண்ணுயிர் துறையிலேருந்து மைக்ரோபயாலஜி பாய்ஸ் வந்து பேசுவாங்க. நாங்கள் நுண்ணுயிர் துறையிலேருந்து பேசுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்ன டிபார்ட்மெண்ட்? நான் மைக்ரோபயாலஜி. செகண்ட் இயர் மைக்ரோபயாலஜி. ஹாப்பி பொங்கல். இப்போ திருவிழா காலேஜ் இப்போ நாங்கள் மைக்ரோபயாலஜி செகண்ட் இயர் போயிருந்தாங்க. நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹாப்பி பொங்கல். ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டை வந்து எல்லாருக்குமே பேசிட்டோம். எல்லாருமே பொங்கல் விஷ் பண்ணாங்க, நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நிர்வாகத்தினரும் முதல்வர்களும் வந்து வழிபட கூடிய அந்த நேரத்தில் யாரும் கட்டப்படாது.
Oh!
I'm
நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. என் திருவள்ளுவாரே, இன்றைய தினம் தமிழ் திருவள்ளுவர் கலைக்கல்லூரி உழவர் திருநாளையிட்டு சமத்துவ பொங்கலை கலந்து கொண்டுள்ள திருவள்ளுவர் கலைக்கல்லூரி உரிமையாளர்கள், ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் கல்வியும் நிறையாத வயதும் ஓர் கவலை வராத இடத்தில் கன்றாத வளமையும் ஊறாத இளமையும் கல்வி இல்லாத ஒருவரும் தனியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் அன்பு அகலாத கரவையும் தவறாத தெரிக்காமலும் தாழாத கீர்த்தியும் மாறாத வாழ்க்கையும் ஓர் தடைகள் வராத தொடரில் தொடராத நம்பியும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் அது என்று இல்லாமல்ல வேகனங்களிடம் பிரார்த்தனை செய்யும் சக குடும்பம் சௌக்கியானாம் கர்ம பற்றி பரிவார தீர்த்தம் இஷ்டகாம் என் தீர்த்தம் தேக ஆரோக்கிய பெருமள தீர்த்தம் ஆயுள் சுரோக நிவர்த்தியா தீர்த்தம் வியாபார புத்தியா தீர்த்தம் உத்தியோக புத்தியா தீர்த்தம் சச்சிர திருவிழா வந்து ரொம்ப அருமையாக நடந்துச்சு.
வச்சு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. சூப்பராக எல்லாமே வந்து எல்லாமே பொங்கல் பொங்கினதுலேருந்து எல்லாமே வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் நடந்ததுலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எம்எஸ்என் டிவி சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் பிரின்ஸிபல் சார், ஃபேக்கல்டி, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த பொங்கலை வந்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணோம். இந்த 25th பொங்கல் ஃபெஸ்டிவலும் நல்லபடியாக முடிஞ்சது. எல்லாருமே வர உண்மையான நல்ல தமிழ் பொங்கலை வந்து சந்தோஷமாக கொண்டாடு.